சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இந்தியா வங்கதேசம் இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடங்க உள்ளது. அதன் விவரங்களை செய்தியாளர் சந்தானம் வழங்க கேட்கலாம். சந்தானம், இன்னும் சற்று நேரத்தில் போட்டி தொடங்க இருக்குது, சரியா எத்தனை மணிக்கு போட்டி ஆரம்பிக்க இருக்கு? இந்த போட்டியை காண எத்தனை ரசிகர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு? டிக்கெட் எல்லாம் விநியோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? பிரியதர்ஷினி, இந்திய வங்கதேச அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சரியாக 9:30 தொடங்கியிருக்கிறது. இந்தியாவினுடைய இந்த தொடருடைய முதல் டெஸ்ட் மட்டுமே இல்லாமல் 2024 ஆண்டினுடைய இந்தியாவினுடைய ஹோம் சீசன் இந்த டெஸ்ட் போட்டி மூலமாக தான் தொடங்கியிருக்கிறது. எனவே வந்து இந்த முதல் போட்டியை பார்ப்பதற்கு ஏராளமான ரசிகர்கள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் குவிந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக பார்த்தோன்னா வந்து இந்த டெஸ்ட் போட்டிக்கான 5 டிக்கெட் விற்பனை ஏற்கனவே தொடங்கியிருந்தாலும் கூட தினசரி 4 டிக்கெட் விற்பனை என்பது இன்று காலை ஒவ்வொரு நாளும் போட்டியினுடைய 7 டிக்கெட் தொடங்கும் விற்பனை தொடங்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் தற்போது இந்த டிக்கெட்டுகளை வாங்க ஏராளமான ரசிகர்கள் இன்று அதிகாலை முதலே காத்திருந்து டிக்கெட்டுகளை வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்தோன்னா இந்த டெஸ்ட் போட்டியை பார்க்க நம்ம ஐபிஎல் போட்டிக்கு நம்ம பார்த்துருந்தோம், ஏராளமான சென்னையில் டிக்கெட் விற்பனை தொடங்கிய ஒரு சில நிமிடங்களே டிக்கெட் விற்பனை நடந்து முடிஞ்சிடும். இப்போ டெஸ்ட் போட்டியை பார்க்கவும் ஏராளமான ரசிகர்கள் வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். சார் வணக்கம், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வந்திருக்கீங்க, இந்த போட்டி மூலம் நீங்கள் எப்படி இருக்கும் நீங்கள்? ஹலோ வணக்கம் தமிழ் மக்களே, என் பேர் ஜோன்ஸ் கபில், நான் கும்பகோணத்துலேருந்து வரேன். கும்பகோணத்தில் தனியாக மேட்ச் பார்க்க தான் வந்திருக்கேன். நான் இப்போ இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் மேட்ச் பார்க்குறதுக்கு. இன்னைக்கு மழை வேறு மேட்ச்சிருக்கு, ஸ்பின்னிங் ட்ராக் வேறு சேப்பாக்கு, ஸோ பிச்சு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸ்லோவாக இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டு மண்ணின் மைந்தன் அஸ்வினோட பவுலிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கேன். அதை தாண்டி டஸ்டி பிச்சில் ஜஸ்பிரீத் பும்ராவோட பவுலிங் அண்டர் ரோஹித் சர்மா கேப்டன்ஸில் எப்படி இருக்குன்றது தான் பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நாங்கள் தீவிர ரோஹித் சர்மா ஃபேன், வி மிஸ் யூ சச்சின் டெண்டுல்கர். பார்ப்போம், இன்னைக்கு ரொம்ப ஹோப் திஸ் டே வில் பி எஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரிசர்வ் பண்ணுற ரொம்ப நாளுக்கு அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வர்றார் ஆஃப்டர் அ பிக் மேஜர் ஆக்சிடென்ட்டு. அவர் ஆர்த்தடாக்ஸ் ஷாட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. கிங் வேறு இன்றைக்கி கிரீஸில் இருக்கார். இன்றைக்கி என்ன தான் நாகினியோட ஆட்டமாக இருந்தாலும் சென்னையில் வந்துட்டு எப்போதுமே நம்ம தான், சென்னைன்னு மட்டும் இல்லை இந்தியான்ட்டு வந்தாலே இந்தியன் பிச் கண்டிஷனில் பங்களாதேஷ்லாம் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கு ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஸில் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து இந்தியா வின் பண்ணுது. நம்ம இங்கே இருக்கக்கூடிய மற்றொரு ரசிகர் விஷயம், சார் வணக்கம், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வந்திருக்கீங்க, இந்த மேட்ச் எப்படி? நான் ராகுல், சைதாப்பேட்டில் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப ஒரு டஃப் காம்படிஷன் வந்து பங்களாதேஷ்லேருந்து எதிர்பார்க்குறோம். ஸோ ஈவன் தோ தே ஆர் ஸ்மால் டீம், பட் இப்போ வந்து நிறையா பாகிஸ்தானில் ரீசெண்டாக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நமக்கும் டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அவங்களையும் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ சேப்பாக்கு வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணோம். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம அஸ்வினா வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, 500 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இந்த கிரவுண்ட்லேயும் ஸோ இன்னொருக்க அகைன் வந்து இந்த மேட்ச்சில் ஒரு 5 கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ T20 ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறம் வந்து ஜடேஜா, விராட் கோலி, ரோஹித் எல்லாம் சேர்ந்து விளையாடுறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இந்த மேட்ச் இன்னுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது எங்களுக்கு வந்து. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி வந்து உமன்ஸ் கிரிக்கெட் இப்போ ரீசெண்டாக நடந்தது டெஸ்ட் மேட்ச்சு. ஸோ யூஸ்வலி எல்லாம் என்ன கேட்பாங்க, டெஸ்ட் மேட்சா? ஸோ டெஸ்ட் மேட்ச்சை வந்து எப்படி 5 உட்காந்து பார்க்குறீங்க, ஒரு பால் எப்படி பார்க்குறீங்க, அதை நீ நேரில் வேறு போய் பார்க்கணும் அப்படின்னா ரூம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னா உமன்ஸ் கிரிக்கெட்டை பார்க்கும்போதே வந்து சின்ன க்ரௌட் தான் இருந்தது. பட் அந்த டைம்லேயே வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அது வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஸோ அப்போ வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து விளையாடும் போது இவ்வளோ பெரிய எல்லா டிக்கெட்ஸும் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. இப்போ டிக்கெட் கவுண்டருக்கு டிக்கெட்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா க்ரௌடும் இருக்கும்போது வந்து அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த சவுண்டு வந்து இன்னுமே ஹெவியாக இருக்கும். அந்த ஆரம் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அது ஆக்சுவலி வந்து T20 கிரிக்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து 6 அடிக்கும் போது 4 அடிக்கும் போது கிடைக்கிறது, டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து ஒரு பாலுக்கும் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டோட பியூட்டி. அதுக்காக தான் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து இப்போ வந்து லைனில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டும் இப்போ நல்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து லைட் திடீர் ஓவர் கேஸ் கண்டிஷனாக இருக்குது இன்னைக்கு திடீர்னு. ஸோ இப்போ ஃபாஸ்ட் பவுலிங்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தால் கூட நம்மளால் ஈஸியாக விக்கெட்ஸ் எடுக்க முடியாத கண்டிஷன் தான் இப்போ இருக்குது. ஏன்னா பூம்ரா இருக்காரு, சிராஜ் மேபி ப்ளே பண்ணுற ஸ்கா எப்படி இருக்காங்க தெரியல, 2 பவுலர்ஸ் தான் இருப்பாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். சிராஜா இல்லை புது பிளேயர் யாருக்கும் சான்ஸ் கொடுக்குறாங்களான்னு தெரியல. இட் வில் பி குட். ஆக்சுவலி ரொம்ப டஃப் காம்படிஷன் வந்து பங்களாதேஷ் சைடில் இருந்தால் இந்த டெஸ்ட் கிரிக்கெட் வந்து இன்னும் இந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 4 டேஸ் போகிற அளவுக்கு, ஏன்னா 5 டேஸ் வந்து கண்டிப்பாக சான்ஸே இல்லை இந்தியன் கிரவுண்டில். பட் ஆனால் 4 டேஸ் டஃப் ஃபைட் வந்து நல்லாயிருந்து ரொம்ப நன்றி. நம்ம கேட்டிருப்போம், ரசிகர் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்தோன்னா T20 மட்டும்தான் ரசிகர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லலை, டெஸ்ட் போட்டியை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துக்கு வராங்க. சரியாக 9:30 இந்த போட்டி என்பது தொடங்க இருக்கிறது. நிச்சயமா, டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கும் நிலையில் அதை காண ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்தானகுமார்.